நம்ம சேனலில் சிக்கன் 65 தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தயிர் 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நான். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம மசாலா உதிராமல் நல்லா வரும். அதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் 65க்கு நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. அப்போ தான் மசாலாலாம் கறியில் நல்லா பிடிச்சி நம்ம பொரிக்கும் போது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா காரசாரமாக செஞ்சால் தான் 65ம் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இது 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் சூட எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம 1 துண்டாக போட்டு 1 மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கன் வந்து உள்ளேலாம் வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நம்ம 1 பக்கம் லைட்டாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம 1 சாம்பார் சாதம் இல்லை ரச சாதம் வச்சுட்டு கூட நம்ம இந்த சிக்கன் 65 செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே டைமில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மசாலாலாம் உதிராமல் சூப்பராக வரும். இப்போ நம்ம 65 சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து 1 பிளேட்டில் வச்சிட வேண்டியது தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சூப்பரான 65 ரெடி.